அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ராசியின்மை, ராசி இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம வீட்டில் சகனம் பார்ப்பாங்க. ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும் சரி, இல்லையே ஒரு கார் வாங்குறதாகட்டும் சரி, ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிற விஷயமா இருந்தால் கூட இது நல்ல நேரமா கெட்ட நேரமா, இது எனக்கு ராசியான சட்டையா, இது எனக்கு ராசியான வண்டியா, இது இந்த ரூட்டில் போனதாக ராசி அப்படின்னு சொல்லி நம்மளில் பலர் ராசி சகுனம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது பின்னாடி போகிறத கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போ அறிவியலுக்கு வருவோம். பரிணாம வளர்ச்சி கொள்கை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்படவில்லை, பரிணாமம் எடுத்து படைத்தான் அப்படிங்கிற அந்த கருத்தியலை அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்படும் போது பெரும் மதங்கள் கூட மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை வச்சவர் தான் சார்லஸ் டார்வின், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த கருத்தியலை வைக்கும்போது அவர் ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார். HMS பீகிள் அப்படிங்கிற ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார். இந்த கப்பலே ராசி இல்லாத கப்பல், இந்த கப்பலே ஒரு அமானுஷ்ய சக்தி நிறைஞ்ச கப்பல், இந்த கப்பலில் பயணம் செய்தால் எதுவுமே வாய்க்காது, இதுக்கு இதில் ஒரு பிசாசு இருக்குது, இதில் ஒரு பேய் இருக்குது, அப்படி இப்படின்றலாம் நிறையா கட்டுக்கதை சொன்னாங்க. அப்போ அதை எல்லாம் தகர்த்து இவர் தைரியமாக அந்த கப்பலிலே பயணம் செய்கிறார். பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுக்கு தேவையான பல ஆதாரங்களை அவர் சேகரிக்கிறார். இப்போ இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அப்படிங்கிறதே இந்த ராசி பலன், இந்த அமானுஷ்ய சக்திங்கிறது, இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் தூக்கி வீசிட்டு அறிவியலுக்காக முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக இருக்குது. இன்னைக்கு இந்த காணொலி பற்றி தான் பேச போகிறோம். நிச்சயமாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். திரு சார்லஸ் டார்வின் தன்னுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுக்கான ஆதாரங்களை HMS பீகிள் அப்படிங்கிற ஒரு கப்பலில் உலகம் முழுக்கம் பயணம் செஞ்சு தான் சேகரித்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். 1820 லான்ச் பண்ணப்பட்ட அந்த பாய்மர கப்பல், அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 மீட்டர், அகலம் பார்த்திங்கன்னா 8 மீட்டர். இந்த 1820 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான ஒரு ஆண்டு தான் பிரிட்டனுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சு மாமன்னரான நெப்போலியன் போனபார்ட்டை கூட கடும் போர் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு வழியாக பிரெஞ்சு நெப்போலியன் போனபார்ட்டை தோற்கடித்து பிரான்ஸ் சாம்ராஜ்யத்தினுடைய கோட்டத்தை அடக்கி பிரிட்டிஷ் தலை சிறந்த ஒரு சாம்ராஜ்யமாக நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. கிழக்கில் இந்தியா உட்பட ஹாங்காங் வரைக்கும் பிரிட்டன் தன்னுடைய காலனிகளை வச்சிருக்குது. அப்போது நிறைய வர்த்தகம் செய்ய வேண்டியது இருந்தது. பிரிட்டன் சாம்ராஜ்யத்திலிருந்து உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. பிரான்ஸு நாட்டு நெப்போலியன் போனபார்ட்டை போல இனி வேறு ஒரு சாம்ராஜ்யம் தங்களுக்கு விரோதமாக எழும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இந்த வியாபாரத்தை கடற்கொள்ளையர்கள் யாரும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பிரெஞ்சு நெப்போலியன் போனபார்ட்டே பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கப்பல் படை மிக மிக அவசியம் நமக்கு அப்படின்னு. இப்போது அதனால் நிறைய போர்க்கப்பல்களை பிரிட்டன் சாம்ராஜ்யம் அந்த காலகட்டங்களில் உருவாக்குறாங்க. இப்போது பெரிய பெரிய போர்க்கப்பல்களுக்கு துணையாக மீடியம் சைஸ் இல்லைனா சிறு சிறு போர்க்கப்பல்கள் தேவையாக இருந்தது. அப்படி ஒரு மீடியம் சைஸ் போர்க்கப்பல் தான் இந்த HMS பீகிள் அப்படிங்கிற பாய்மர கப்பல். HMS அப்படின்னா ஹிஸ் மெஜஸ்டி சர்வீஸ். இங்கிலாந்தில் மன்னர் ஆட்சி செஞ்சால் ஹிஸ் மெஜஸ்டி சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இதே அரசியர் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, ராணி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா ஹர் மெஜஸ்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்சிமை பொருந்திய மன்னரின் பணிக்காக, சேவைக்காக அப்படின்னு அர்த்தம். இல்லைனா மாட்சிமை பொருந்திய அரசியரின், ராணியின் சேவைக்காக அப்படின்னு அர்த்தம். பீகிள் அப்படின்னா விசில் அடிக்கிறது, பிகில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், பிகில் அடிக்கிறது அப்படின்னு. அப்போது பெரிய போர்க்கப்பல் வரும்போது இந்த எதிரி கப்பல்கள் மறைஞ்சிருந்து தாக்குறத இந்த சிறு சிறு துணை போர்க்கப்பல்கள் கண்டுபிடிச்சி பெரிய போர்க்கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ தான் பீகிள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது ஒரு 10-gunner பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாய்மர கப்பலில் இந்த பக்கம் ஒரு 5 பீரங்கி குழாய் இருக்கும்,
அந்த பக்கம் ஒரு அஞ்சு பீரங்கி குழாய் இருக்கும். இப்போ 1820களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. பெரிய பெரிய யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஓஞ்ச பிறகு கடல் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த உலகம் முழுக்க ஒரு வரைபடம், கணக்கச்சிதமான வரைபடம் நமக்கு தேவையாக இருக்குது. எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது, கடல்வழி மார்க்கமாக எப்படி பயணப்படணும், இதெல்லாம் நமக்கு இன்னும் துல்லியமாக தெரியணும் அப்படின்னு. ஏன்னா எந்த எதிரிய தொந்தரவும் இல்லை. இப்போ துல்லியமாக நம்ம உலகத்தை, உலக வரைபடத்தை நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லி சார்ட்டரிங்காக இந்த கப்பலை பயன்படுத்துகிறாங்க. இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை மிகப்பெரிய பயணங்களை மேற்கொண்டிருக்கு. அதில் முதல் பயணம் பார்த்தீங்க அப்படின்னா 1826 22 மே இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு இந்த உலக வரைபடத்தை ஆய்வு செய்வதற்காக இந்த கப்பல் புறப்படுது. இந்த கப்பலுடைய தலைமை அதிகாரி யாருன்னா கேப்டன் பிரிங்கிள் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற வெள்ளக்காரர் தலைமையில் இந்த கப்பல் முதல் பயணத்தை தொடங்குது. இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு பெட்டகோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தென் அமெரிக்கா, அந்த அர்ஜென்டினா உடைய பகுதியிலையும் சிலியுடைய பகுதியிலையும் வால் பகுதியில் வருது. அந்த பகுதிக்கு இந்த கப்பல் கடந்து போகுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த இடங்கள் எல்லாமே சரியாக நில ஆய்வு செய்யப்படவில்லை. எப்படி வரணும், எப்படி போகணும், அங்கே என்னென்ன தீவுகள் இருக்குது, கடல்வழி மார்க்கம் எது ஈஸியாக இருக்குது, உள்ளே ஏதாவது நீர்வழி பாதை ஏதாவது இருக்கா, சுற்றிட்டு போகணுமா, இப்படிங்கிற பல ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த கப்பல் 1828 தென் அமெரிக்காவுடைய கடைசி வால் பகுதியில் தியரா டெல் ஃபியூகோ அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல இருக்கிற நீர்நிலைகளை அவங்க ஆய்வு செய்யும்போது அந்த கப்பலுடைய தலைமை மாலுமி கேப்டன் ஸ்டோக்ஸ் பிரிங்கிள் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறவர் பயங்கரமான மன அழுத்தத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. அடுத்து அந்த கப்பல் போர்ட் ஃபேமன் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அது பார்த்திங்க அப்படின்னா அண்டார்டிகாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இடம், மிகுந்த குளிர் உள்ள இடம், சத்தான உணவுகளுக்கு வாய்ப்பில்லை, மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடம். அப்போ அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனச்சோர்வு ஏற்பட்டுச்சு. மனச்சோர்வு கேப்டன் பிங்கிள் ஸ்டோக்ஸை ரொம்ப பாதிக்க அவர் தன்னுடைய கேபின்குள்ளே போய் கதவை சாத்தி கிட்டத்தட்ட 14 அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டார். வெளியில் யார்கிட்டையும் பேசலை, யாரையுமே கேப்டன் சந்திக்கலை, யாரையும் சந்திக்கிறதுக்கு கேப்டன் அனுமதிக்கவும் இல்லை. 14 வெளியிலேயே வராத கேப்டன் 14 கழித்து திடீர்னு கேபின் கதவை திறந்து வெளியில் வராரு. பயங்கர உற்சாகமாக இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று கூட்டி மிக உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாரு. எப்படியாவது நம்ம இந்த பிரயாணத்தை முடிக்கணும், அரசாங்கம் நம்ம நம்பி கொடுத்துருக்கிற இந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்யணும், சோர்வடையாதீங்க அப்படின்னு தன்னுடைய சக பயணிகளுக்கு பயங்கர உற்சாகம் ஊட்டுறாரு கேப்டன் பிரிங்கிள் ஸ்டோக்ஸ். இவருடைய உற்சாகத்தை பார்த்த சக பணியாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்கவுங்களுடைய வேலையை திடீர்னு புதிய உத்வேகத்தோடு ஆர்வமாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கேப்டன் பிரிங்கிள் ஸ்டோக்ஸ் என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே தலையில் சுட்டுக்கொண்டார். அந்த குண்டு அவருடைய மூளையை தொலைச்சாலும் அவருக்கு உடனே மரணம் வரலை. கிட்டத்தட்ட 10 ரொம்ப அவதிப்பட்டார், பயங்கரமாக உளர ஆரம்பித்தார், கத்த ஆரம்பித்தார், வலி வேதனையில் துடிக்க ஆரம்பித்தார், என்னென்னமோ மனப்பிராந்து பிடிச்சி பேச ஆரம்பித்தார். ஏன்னா அந்த குண்டு மூளையை பாதித்ததால் பிறகு 12 சரியாக 10 கழித்து ஆகஸ்ட் 1828 அவர் இறந்துறாரு. இந்த கப்பலுடைய கேப்டனே பைத்தியம் பிடித்து மனச்சோர்வு அடைஞ்சு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டார். இது ஒரு ராசியற்ற கப்பல், இது ஒரு அமானுஷ்யமான ஒரு கப்பல், இதில் பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லி இந்த கப்பலை அந்த மிஷனை அப்படியே ஸ்டாப் பண்ண வச்சுட்டு திரும்ப தென் அமெரிக்காவிலிருந்து பிராசில், தென்கோடியிலிருந்து பிராசிலுக்கு பயணப்பட்டு ரியோ தி ஜெனிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தில் இந்த கப்பலை நிப்பாட்டி வச்சாங்க. பிறகு ரியோ தி ஜெனிரியோவிலிருந்து மவுண்டிவிடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருகுவே நாட்டுக்கு இந்த கப்பல் ரிப்பேர் செய்ய பயணப்படுது. அங்கே மவுண்டிவிடியோவில் நிப்பாட்டப்படுகிறது. இந்த கப்பலுடைய கேப்டனே, அதுவும் ஒரு பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒரு கேப்டனே தற்கொலை செய்து கொண்ட ராசியற்ற கப்பல் அப்படின்னு இதை சொன்னதால் இந்த கப்பல் ரொம்ப நாள் மவுண்டிவிடியோலேயே கிடந்தது. ஆனால் இந்த கப்பல் மேலே கண் வச்சார் ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் அப்படிங்கிற ஒரு 23 வயசு வாலிபர். அப்போ
இந்த 23 வயது வாலிபரான ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் கேப்டனாக தலைமை பொறுப்பை ஏற்று அந்த கப்பலை தன்னுடைய பணியாட்களோடு சிறு சிறு இந்த மேப் சர்வேயிங் ஒர்க்குக்கு திரும்ப அதை பயணப்பட வைக்கிறாரு. திரும்ப அவங்க அந்த தெரதெல் ஃபியூக்கு வரும்போது அந்த கப்பலில் இருக்கிற சின்ன போட்டுகளை உயிர் காப்பாற்றக்கூடிய போட்டு வச்சுருப்பாங்க, லைஃப் சேவிங் போட். அந்த போட்டை சில செவ்விந்தியர்கள் திருடிடுறாங்க. அப்போ இந்த ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் அந்த செவ்விந்தியர்களை பிடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி பிடிக்க போகும்போது ரெண்டு செவிந்திய ஆண்கள், ஒரு செவிந்திய சின்ன பெண், ஒரு சின்ன பையன், இவங்க நாலு பேர் மட்டும்தான் கையில் சிக்கிறாங்க. அவங்கள திரும்ப கடத்தி கொண்டு கப்பல்களை கொண்டு வராரு. அப்படியாவது அந்த செவிந்திய கூட்டம் திரும்ப இந்த லைஃப் சேவிங் போட்டை திருப்பி தந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த செவிந்திய கூட்டம் அந்த போட்டோட வரவே இல்லை. அப்போ இந்த கப்பலில் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த நான்கு செவிந்தியர்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் யோசிச்சார், ஏன் இவங்களை நம்ம திரும்ப இங்கிலாந்து கூட்டு போய் அங்கே இங்கிலாந்து மக்களுக்கு இந்த செவிந்தியர்களை காட்டக்கூடாது, ஏன்னா இவங்க மிகுந்த பழமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இவங்கள பார்க்குறதே அங்குள்ள இங்கிலாந்து மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இந்த மக்களுக்கும் இங்கிலாந்து நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இங்கே செவிந்தியர்கள்கிட்ட வந்து செவிந்தியர்கள் இனிமேலாம் திருடக்கூடாது, போட்டுகளெல்லாம் திருடக்கூடாது, இப்படி வர ஐரோப்பியர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நமக்கு உதவுற மனிதர்களாக மாற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. இப்போ அந்த சிந்தனையின்படி இந்த செவிந்தியர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு திரும்ப அவர் இங்கிலாந்து பயணப்படுறாரு. அப்போ இந்த கப்பல் 14 அக்டோபர் 1830 திரும்ப இங்கிலாந்து கடற்கரையை போய் சேர்கிறது தென் அமெரிக்காவிலிருந்து. போகிற வழியிலேயே அம்மை நோயால் அந்த செவிந்திய சின்ன பையனை தவிர மிச்ச மூன்று செவிந்தியர்கள் இறந்துடுறாங்க. உயிர் பிழைத்த அந்த பூர்வக்குடி பையனுக்கு ஜிம்மி பட்டன் அப்படின்னு பேரும் வச்சு இங்கிலாந்து மண்ணில் கால் வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த பூர்வக்குடி மக்கள் அவங்களும் மூணு பேரை காவ வாங்கியிருக்குது. அதுபோக இந்த கப்பல் முன்னாள் மாலுமியான கேப்டன் பிரிங்கிள் ஸ்டோக்ஸ் அவரையும் இந்த கப்பல் காவ வாங்கியிருக்குது. பல துரதிருஷ்டமான கப்பல், அமானுஷ்ய சக்தி நிறைஞ்ச கப்பல், ராசியற்ற கப்பல் அப்படின்னு நினைக்கும்போது ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் இந்த கப்பல் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவராய் ஒவ்வொரு பிரபுக்கள்கிட்டையும் போய் திரும்ப இந்த கப்பலினுடைய பயணத்தை தொடங்க வேண்டும், இதனுடைய முதல் பயணம் சரியாக முடியலை, ரெண்டாவது பயணம் நான் தலைமையேற்று நடத்துகிறேன், தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு பணம் காசு கொடுங்க அப்படின்னு இவர் ஃபண்டிங்காக ஒவ்வொரு பிரபுக்கள்கிட்டையும் ஏறி இறங்குறாரு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா கேப்டன் ஃபிட்ஸ்ராயுடைய சொந்த மாமா விஸ்கவுண்ட் கேசல்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபு அவரும் ஒரு மாலுமி தான், தலைமை மாலுமி தான், அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார். இருந்தாலும் கேப்டன் ஃபிட்ஸ்ராயுடைய துடிப்பும் அந்த கப்பல் மீது அவர் வைத்திருக்கிற அளவற்ற நம்பிக்கையும் பல பிரபுக்கள் இறங்க வைக்கிறது, அவங்க ஃபண்டிங் தராங்க. இந்த கப்பலில் நேரம் அளக்கக்கூடிய கருவி, அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி, திசையை அளக்கக்கூடிய கருவி அப்படின்னு குரோனோமீட்டர், சீஸ்மோமீட்டர், பேரோமீட்டர் போன்ற பல புது புது கருவிகளையெல்லாம் அப்போ அந்த காலத்தில் அதுகள்லாம் புது கருவிகள், அதையெல்லாம் கப்பலில் பொருத்தி இந்த கப்பலை இரண்டாவது உலக பயணத்துக்கு தயாராக்குகிறார் கேப்டன் ஃபிட்ஸ்ராய். இரண்டாவது பயணம் உலகம் சுற்றி பொறுமையாக வருகிறது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் மேலாக எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதால இந்த உலகத்தில் உள்ள பல அதிசய உயிரினங்கள், புது புது தாவர வகைகள், இந்த மாதிரி உயிரியல் சம்பந்தமான விஷயத்துக்கும் ஆய்வாளர் ஒருவர் தேவை அப்படின்னு ஃபிட்ஸ்ராய்க்கு தெரிஞ்சதால் அவர் தன்னுடைய வட்டத்தில் உள்ள சிறந்த உயிரியல் ஆய்வாளர்களையெல்லாம் அழைப்பு விடுக்கிறாரு. பல ஆண்டுகள் இந்த கப்பல் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறதால, மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்கிறதால கேப்டன் பிங்கிள் ஸ்டோக்ஸ்க்கு ஏற்பட்ட அதே தனிமை மனச்சோர்வு தனக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்போது தன் வயதை ஒத்த ஒரு இளைஞர் தேவைப்படுகிறார். அவர் நல்ல படித்த அறிவியல் அறிந்த ஒரு இளைஞராக இருக்க வேண்டும். இப்போ தான் சோர்வடையும் போது அவர் நல்ல கருத்துக்களெல்லாம் பேசி தனக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும், பல அறிவியல் விஷயங்களை அவர் பகிர வேண்டும் அப்படிங்கிறதுல ஃபிட்ஸ்ராய் மிகுந்த தெளிவாக இருந்தார். இதுக்கு எல்லாமே பொருத்தமாக அமைகிறாரு அப்போ ஒரு இளம் நேச்சுரலிஸ்டான உயிரியல் ஆய்வாளரான சார்ல்ஸ் டார்வின். முதல்ல சார்ல்ஸ் டார்வினுடைய அப்பா இதை தடுத்தாலும், பிற்பாடு சார்ல்ஸ் டார்வினுடைய மாமா ஹுசையா ஹெஜ்வுட் சார்ல்ஸ் டார்வினுடைய அப்பா ராபர்ட் டார்வினை கன்வின்ஸ் பண்ணி சார்ல்ஸ் டார்வினை அனுப்பி வைக்கிறார்கள். வெறும்
22 வயதே நிரம்பி இருந்த இளம் உயிரியல் ஆய்வாளர் சார்ல்ஸ் டார்வின் அவர் இந்த ராசி இல்லாத கப்பல், அமானுஷ்ய சக்தி நிறைஞ்ச கப்பல், துரதிருஷ்டமான கப்பல் அப்படிங்கிற இந்த கருத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு மிக உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக HMS பீகளுடைய இரண்டாவது பயணத்தில் கேப்டன் ஃபிரிட்ஸ் ராய் கூட சேர்ந்து பயணப்படுறாரு. 10ஆம் தேதி டிசம்பர் 1831 புறப்பட வேண்டிய இந்த கப்பல் பெரும் புயல் வந்ததால் திரும்ப அதுவும் நாலு நாட்கள் தள்ளி போய் 27ஆம் தேதி டிசம்பர் தான் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 27ஆம் டிசம்பர் 1831 தொடங்கிய அந்த பயணம் இங்கிலாந்திலிருந்து உலகம் முழுக்க சுற்றி 2ஆம் அக்டோபர் 1836 ஏறக்குறைய 5 ஆண்டுகள் இந்த கப்பல் உலகம் முழுக்க சுற்றி திரும்ப இங்கிலாந்து நாட்டிற்கு வருகிறது. இந்த 2ஆம் பயணத்தின் போதுதான் சார்ல்ஸ் டார்வின் அதுவரை மதங்கள் மனிதனுக்கு கூறிய படைப்பு கொள்கையின் கதைகளை தகர்த்தெறியும் வண்ணமாக பரிணாமம் எவல்யூஷன் அப்படிங்கிற அடிப்படை உயிரியல் பிரிவுக்கான ஆணிவேரை இந்த பயணத்திலே ஆய்வு செய்கிறார். இந்த 4 வருட பயணத்தில் கிடைத்த அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து வைத்துத்தான் 1836ஆம் ஆண்டிலிருந்து அவர் எப்போ இங்கிலாந்து திரும்பி வராரோ அன்னையிலிருந்து 20 வருடம் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை ஆய்வில் ஈடுபடுறாரு. அப்புறம் 20 வருஷம் கழித்து தான் பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கான முதல் புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார். கேப்டன் ஃபிரிட்ஸ் ராயும் இந்த பயணமெல்லாம் முடித்து 1865ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதற்கு காரணமும் மன அழுத்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. 1865ஆம் ஆண்டு இந்த பயணமெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து தான் இவர் மன அழுத்தம் தாங்காமல் ஒரு பிளேடால் தன் கழுத்தை கீறி இறந்து விடுகிறார். ஆனால் திரு சார்ல்ஸ் டார்வின் 19 ஏப்ரல் 1882ஆம் ஆண்டு தன்னுடைய 73வது வயதில் இயற்கை மரணம் அடைகிறார். அப்போது மதங்களை தவிடுபொடியாக்கிய பரிணாம வளர்ச்சி கொள்கை ஆரம்பித்ததே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துரதிருஷ்டம், ராசி இல்லை, அமானுஷ்யம் அப்படிங்கிற கோட்பாடுகளை உடைச்சு தான் அது விதைக்கவே பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பரிணாம வளர்ச்சி பற்றிய உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களுடைய ஏத்திஸ்ட் ஹவுஸ் தமிழ் கிளப் ஹவுஸில் வந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இல்லைன்னா எங்களுடைய டெலகிராம் குரூப் இருக்குது, அதனுடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி தாராளமாக பண்பான முறையில் வந்து உங்கள் கொஸ்டினை கேட்கலாம், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவிங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன்.